வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காதலால் உறவுகள் சேருமா, எபிசோட் 42. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அட் ஏபி ஹவுஸ் எல்லாரும் சந்தோஷமாக சிரித்து சாப்பிட்டுட்ருக்காங்க. பாருக்கு ஆதிஷா மூட்டி விடுறாங்க. இப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாரு நார்மல் ஆகிட்டான்னு சுந்தரம் சாவித்ரிக்கு கால் பண்ணி சிந்து சொல்கிறாங்க. ஆதி டு சர்வெண்ட், இங்கே பாருங்கள், பார்வதிக்கு பிடிச்சது எல்லாம் குக் பண்ணுங்கள். அக்கா இன்றைக்கி என் பாப்பா நல்லா சாப்பிடணும். தட் குக். சரிங்க தம்பி, நான் பாப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கிறேன். குக் சரிங்க தம்பி, நான் பாப்பாவுக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆதி பாருக்கு ஜூஸ் போட்டு எட்டு வராரு. ஆதி, ஒய் பாப்பா இந்த ஜூஸை குடி. அதுக்கு முன்னாடி, ஆம் என்ன மச்சான், பாப்பாவுக்கு மட்டும்தான் ஜூஸா? அருண், ஆமாம், என்னது அநியாயமாக இருக்கு, பாருக்கு மட்டும் ஜூஸ் கொடுக்குறீங்க, எங்களை எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியுது? ஆதி, லூஸுங்களா, உங்களுக்கு வேணும்னா போய் போட்டு குடிங்க. இது என்னோட பொண்டாட்டிக்கு, உங்களுக்கு தான் ரொமான்ஸ் பண்ண வரலனா என்னையும் உங்கள் கூட சேர்க்காதீங்க போங்கடான்னு தள்ளி விட்டுட்டு போகிறாரு. அருண் டு ஷாம், என்ன ஷாம், நாம் இப்போ என்ன சொல்லிட்டோம், பாருக்கு மட்டும் ஜூஸ் இட்டு போறியே, எங்களுக்கும் எடுத்துகிட்டு வந்தால் என்னென்னு கேட்டோம். ஷாம், சே ஆமாண்டா, ஜூஸுக்கும் ரொமான்ஸுக்கும் என்னடா கனெக்ஷன் இருக்கு? அருண், அதான் ஷாம் எனக்கும் புரியல. அப்போது சிந்து வந்து ரெண்டு பேர் தலையில் நங்கு நங்குன்னு கொட்டுறா. அருண் தலையை தேய்ச்சிக்கிட்டே யாரடாதுன்னு திரும்பி பார்க்க ஷாக்கு. ஷாம், சே ஆமாண்டா, கண்டிப்பாக அந்த குரங்கா தான் இருக்குன்னு திரும்ப கூட இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. அருண், டே ஷாம், இங்கே திரும்பி பார்த்து பேசுகிறான்னு சிரிச்சிட்டே சொல்கிறாரு. ஷாம் மைண்ட் வைஸ், ஏன் எப்படி சிரிக்கிறான், அடித்து சஞ்சீவ் தானேன்னு திரும்புகிறாரு. அங்கே பார்த்தா சிந்து ஷாமை செமையாக முறைச்சிட்டு நிற்கிறா. சிந்து, ஏண்டா நான் உனக்கு குரங்கான்னு திரும்ப அவர் தலையில் கொட்டுறா. சிந்து ஒழுங்காக ஓடிடு, இனிமே என் பக்கம் வந்த கையில் என்ன கிடைக்குது அதை வச்சு அடிப்பேன். ஷாம், ஐயோ சிந்து, நான் உன்னை போய் குரங்குன்னு சொல்லுவேனா? அப்போது சிந்து பக்கத்தில் ஆதி வந்து, ஆதி டு சிந்து, இல்லைம்மா நான் ஜூஸ் எடுத்துகிட்டு பாப்பா கொண்டு போனேன், அதை அவனுங்க பார்த்துட்டு அவனுங்களுக்கு ஜூஸ் எட்டு வர சொன்னானுங்க, நான் தான், நீங்களும் சிந்து ஐஸ்க்கு ஜூஸ் எட்டு போய் கொடுங்கன்னு தான் சொன்னேன். அதுக்கு அவனுங்க என்ன சொன்னானுங்கன்னு தெரியுமான்னு சிந்துக்கு அதில் ஏதோ சொல்லிட்டு சிந்துக்கு பின்னாடி இருந்து பழிப்பு காமிச்சிட்டு ஓடிடுறாரு. அருண், அட ஆமாம் சிந்து, நான் ஐஸுக்கு ஜூஸ் கொண்டு போனால் என்னை இப்போ வந்தால் பிடிச்சி வச்சுருந்தான், நீ ஏச்சம் புத்தி சொல்லுன்னு அவரே எஸ்கேப் ஆயிடுறாரு. சிந்து முறைச்சிக்கிட்டே ஷாம் கிட்டே போகிறான். ஷாம் மைண்ட் வைஸ், அச்சோ இப்போ இங்கே என்ன நடக்குது, அண்ணனும் தம்பி நல்லா கோத்துட்டு போகிறானுங்களே, இப்போ வேற ஃபுல் ஃபார்மில் இருக்கான், இப்போ என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஷாம் இப்போ இங்கேருந்து ஓடிடுறு பெட்டர்னு வெளியே ஓடிடுறாரு. ஷாம், சிந்து பாய் எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, சாப்பிட்றப்ப கரெக்டாக வந்துடுறேன்னு ஓடிடுறாரு. இதை பார்த்து சிந்து சிரிச்சுக்கிட்டே போகிறா. இன் ஏபி ரூம், பாரு உட்காந்து சின்சியராக ஏதோ லேப்பில் பார்த்துட்ருக்கா. ஆதி உள்ள வந்து, என்ன கொட்டி, எப்போதும் நான் தான் இப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பேன், இப்போ நீ என்ன பண்ணுறன்னு கேட்டுகிட்டே வராரு. அவர் வந்தோடனே பாரு அவசர அவசரமாக, அதெல்லாம் ஒன்றும் மாமா. ஆமாம், நீ என்ன பண்ணுறீங்கன்னு ஏது ஏதோ உளர்றா. ஆதி, இப்போ நான் என்ன கேட்டுட்டேன்னு இப்படி பண்ணிட்டுருக்கேன், லேப்பை பிடுங்கி பார்க்குறாரு. அதுக்குள்ளே பாரு ஆதி உட்கார வச்சு அவர் மேலே உட்காந்து அவர் ஷர்ட் பட்டன் ஓடிட்டே, மாமா ப்ளீஸ் மாமா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் செஞ்சுருக்கேன், அது விஷயமாக தான் பார்த்துட்டு இருந்தேன், நீ இதெல்லாம் பார்க்காத மாமா ப்ளீஸ். ஆதி, அப்படின்னு சர்ப்ரைஸ் குட்டி. பாரு, அதான் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டேன்ல. ஆதி, ஓ ஓகே. ஆதி, சரி இந்த ஜூஸை குடி. பாருக்கு ஜூஸை ஊட்டுறார். அவளும் ஆதி கொடுக்குறா. ரெண்டு பேரும் ஒரு வழியாக ஜூஸை குடிச்சு முடிச்சிட்டாங்க. ஆதி, சரி ஜூஸ் குடிச்சாச்சு, மாமாவுக்கு எதுனா கிஃப்ட் கொடுக்கலாமே. பாரு, ஜூஸுக்கு கிஃப்டா? ஆதி, பின்ன நானே உனக்காக போய் ஜூஸ் போட்டு எட்டு வந்திருக்கேன், நீ என்னென்னா கிஃப்ட் கொடுக்க மாட்டேங்கிற. பாரு, அதெல்லாம் முடியாதுன்னு ஓடுறான். ஆதி துரத்துறாரு. ஏய், ஒழுங்கான இல்லை, நானாக பிடிச்சா விட மாட்டேன், பார்த்துக்கோ. பாரு, முடிஞ்சா பிடிச்சிக்கோ. பாரு பெட்டு மேலே ஏறி ஓடுறான். ஆதி பிடிக்க போய் பெட்டில் விளறாரு. பாரு சிரிக்கிறா. ஆதி மைண்ட் வைஸ், ஓ சிரிக்கிறியா, உன்னை என்ன பண்ணுற பாரு. ஆ அச்சோ அம்மா வலிக்குதே, கால் போச்சு, ஆ அம்மான்னு கத்துறாரு. பாரு பதறி அடித்து ஓடி வந்து அவர் மேலே பேலன்ஸ்லாம் மிளறா.
ஆதி பர டைட்டா ஹக் பண்ணிக்கிறாரு. பாரு மாமா விட்டுடா எங்க அடி பட்டுச்சேன். ஆதி குறும்பா சிரிச்சுட்டே இன்னும் டைட்டா ஹக் பண்ணி அவளை ரொட்டேட் பண்றாரு. இப்ப பாரு கீழே ஆதி மேல. பாருக்கு அப்பதான் புரிஞ்சுது. டே மாமா ஒழுங்கா விடுடா, ஃப்ராடு ஃப்ராடு ஏமாத்திட்டில. ஆதி என்ன பண்றது என்னோட மக்கு பொண்டாட்டிக்கு இப்பதான் அதே புரியுதான்னு சிரிக்கிறாரு. பாரு என் செல்ல இல்ல என் தங்க இல்ல விடுமாமா. ஆதி நோ நோ நோ, அப்ப கேட்டன்ல அப்பவே நீ மொத்தம் கொடுத்துருந்தீனா உன்னை விட்டுருப்பேன். அதெல்லாம் முடியாதுன்னு பாரு ஹிப்ல கை வைக்கிறாரு. பாரு சைலண்ட்டு. ஆதி என்னம்மா சைலண்ட் ஆகிட்டீங்க. பாரு அது நான் போட மாமான்னு அவர் நெஞ்சில முகத்தை புதைச்சுக்கிறா. சீன் ஃபேட்ஸ். சீன் ஷிஃப்ட் டு அருண். ஐஸ் ஐசு கார்டன்ல உட்காந்துருக்கா. அருண் வந்து ஐசுக்கான பொத்துறான். ஐசு டே அருண் ஒழுங்கா கையிடு. அருண் அதுபடி ஐசு கரெக்டா கண்டுபிடிச்ச வந்து பக்கத்துல உட்காரான். ஐசு அவன் தோல் மேல சாஞ்சிட்டு அது எப்படி உன்னோட ஹேண்ட் எனக்கு தெரியாம போகும், நீ தன்னடா என் கூட இப்படி எல்லாம் விளையாடுவேன். அருண் அவளை சைட் ஹெக் பண்ணிட்டு டைலாக் எல்லாம் நல்லா தான் இருக்கு. கோமா நான் எப்படி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீ டைலாக்னு சொல்றேன்னு எல்லாம் பாக்குறா. அருண் ஓய் நான் சும்மா உங்ககிட்ட விளையாடுன செல்லுன்னு டைட்டா ஹேக் பண்ணிக்கிறான். ஐசு அருண் அருண் சொல்லு ஐசு. ஐசு அது நம்ம பாரிப்புதான் சரியாகி இருக்கா. ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கேயாவது அவுட்டிங் போகலாமா, ஒரு 2 டேஸ் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்போமா. அருண் நானே தான் ஐசு நினைச்சேன், நீயே சொல்லிட்டடி. தங்கம் நாம கண்டிப்பாக போகலாம், அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்த்துக்கிறேன். டுமாரோ மார்னிங் அவங்களுக்கு நாம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஓகேவா செல்லம். ஐசு சிரிச்சுக்கிட்டே என் செல்லம். அருண் ஐசு என்ன ஒரே ரொமான்டிக் மூட்ல இருக்க போலன்னு அவ காதுகிட்ட போய் சொல்ல ஐசு வெட்கப்பட்டு அவன் நெஞ்சில் சாஞ்சுக்கிறா. வாங்க நம்ம போய் ஏபி பார்ப்போம். அங்கே பார்த்தா பாரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி நின்று ரெடி ஆகிட்டு இருக்கா. ஆதி ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அப்படி எங்கே தான் குட்டி போகிறோம். பாரு சொல்கிறமாம்மா அது சர்ப்ரைஸ், நீங்கள் கிளம்புங்க நம்ம போயிட்டு நைட் வந்துடலாம். சரிடின்னு ரெடி ஆகி ரெண்டு பேரும் ஹாலுக்கு வராங்க. சிந்து என்னென்னா வெளியே கிளம்பியாச்சா. ஆதி ஆமாம் சிந்து சாப்பிட்டுட்டு போகலான்னு. அப்போது அருணேஸ் வராங்க. ஐசு சரி டைம் ஆகிட்டு எல்லோரும் சாப்பிட்லாமா. ஆதி சாப்பிட்லாம். பாரு ஒரு நிமிஷம். ஐசு என்ன பாரு. பாரு அது இல்லடி, நம்ம சாப்பிட்றப்ப கரெக்டாக ஒருத்தன் வந்தானே என்னோட உடன்பிறப்பு அதை காணோம். ஆதி ஆமால நம்ம ஷாம் எங்கே போனோம். சிந்து அது ஏன் கேட்குறீங்க. நான் ஷாம் சொன்னதை சொல்கிறா. இதை கேட்டு பாரு ஐசு செமையாக சிரிக்கிறாங்க. சிந்து வாங்கண்ணா நம்ம சாப்பிட்லாம், அவர் வந்துடுவார். அருண் அதுவும் சரிதான். எல்லாரும் போய் டைனிங் டேபிள் அவங்கவுங்க பிளேஸில் சிட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு வாய்ஸ், நான் வந்துட்டேன். யாருன்னு பார்த்தா நம்ம ஷாம் தான் வந்திருக்காரு. ஷாம் அது எப்படி என்னை விட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்ருவீங்களா, பார்த்தீங்களா எப்படி கரெக்டாக சாப்பிட்றப்ப வந்துட்டேன்னு காலரை ஏற்றி விட்டுட்டு சொல்லிட்டு வந்து சிட் பண்ணுறாரு. சிந்து ஷாம் பேசுகிறத பார்த்து தலையில் அடிச்சுக்கிறான். அப்போ சஞ்சு பார்த்தீங்களா இதெல்லாம் திருந்தவே திருந்தாதுன்னு எல்லாரும் ஷாமை பார்த்து சிரிக்க அவர் அதை கண்டுக்காம ஷாம் டு ஷர்வன்ட்டு என்ன பார்த்துட்டு நிற்கிறீங்க, போங்கக்கா போய் எனக்கு சாப்பாடு எட்டுவாங்க. டைமை பாருங்க ஒன்று ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப பசிக்குது. 12:30 சாப்பிட வேண்டியன்னா இப்போ 1/2 hour கழித்து சாப்பிட்றேன். சீக்கிரக்கா அந்த சிக்கன் எடுத்துகிட்டு வாங்க. குக் எல்லாத்தையும் எல்லாருக்கும் சர்வ் பண்ணுறாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ஹாலுக்கு வராங்க. சரி நானும் பாரும் வெளியே போயிட்டு வரோம், நைட் வந்துடுவோம். ஆள் ஓகே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. ஆறு பைக்கில் போகலான்னு சொல்கிறாங்க. பாரு ஆதிக்கிட்ட பைக்கில் போகலாமாம்மா. ஆதி இப்போதான் பாப்பா நீ நார்மலாக இருக்க, நாம கார்லேயே போகலாமே ப்ளீஸ். பாரு சேடா ஓகே மாமா நீ சொல்கிறது கரெக்ட் தான், வா நம்ம கார்லேயே போகலான்னு போய் காரில் டிரைவர் சீட்டில் சிட் பண்ணுறா. ஆதி ஓய் நீ ஏன் ட்ரைவ் பண்ணுற, இங்கே வா வந்து உட்காரு, நான் நீ சொல்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். பாரு நோ வே மாமான்னு ஆதி கண்ணில் ஒரு கிளாத்தை வச்சு டைப் பண்ணி அவள் ட்ரைவ் பண்ணுறா. ஆதி ஏய் என்னை எங்கடி என்னை கடத்திட்டு போறியா. பாரு ஆமாம்மா இவர் பெரிய பிஸ்தா, இவரை கடத்திட்டு போகிறாங்க. ஆதி இருடி உனக்கு வாய் ஜாஸ்தி ஆகிடுச்சு, எல்லாத்தையும் மொத்தமாக அடைக்கிறேன். அது அப்புறம் பார்த்துக்கலாம். சைலண்ட்டாக வாங்கன்னு சாங்கு ஆன் பண்ணுறா. அதில் அந்த கண்ணை பார்க்காத மாஸ்டர் சாங் ஓடுது. ஆதி ஓ என்னை சைலண்ட்டாக இருக்க சொல்லிட்டு சாங் போட்டு என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறிய குட்டி.
பாரு அச்சோ ஆசை தானே. காரை ஸ்டாப் பண்ணி ஆதி ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறா. அப்புறம் கிளாத் ரிமூவ் பண்றா. ஆதி அந்த ஹவுஸை பார்த்து ஷமஷாக் அவர் கண்ணு கலங்கிடுச்சு. பிகாஸ் அகி புருஷன் இருக்காங்க. 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பாக்குறாரு. அவங்கள போய் ஹக் பண்ணிக்கிறாரு. ஆதி, அம்மா நீங்க எப்ப இந்தியா வந்தீங்க? அஹிமா, நான் நேத்து தான் ஆதி வந்தேன். அப்புறம் பட்டு தான் கால் பண்ணி சொன்னா உங்களை பார்க்க வரோம், எங்கேயும் போகாதீங்கன்னு. அப்புறம் ஷாம் தான் பட்டு நார்மல் ஆயிடான்னு சொன்னான். நான் வரலான்னு நினைச்சப்ப பட்டு தான் கால் பண்ணி சொன்னா ஆதி. ஆதி பார்வை பாக்குறாரு. பாரு ஸ்மைல். அப்புறம் ரெண்டு பேரும் ஹகி புருஷ் கூட ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இட்ஸ் ஈவினிங். ஆதி பாரு அகி புருஷ்ட சொல்லி கிளம்புறாங்க. பாரு, மாமா நம்ம எங்க போறோம்? ஆதி, நாம இப்போ உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடத்துக்கு போறோம். பாரு யோசிச்சுட்டு, மாமா நம்ம பீச்சுக்கு போறோமா? ஆதி, ஆமா செல்லும், நம்ம அங்கதான் போறோம். பாரு, ஏமா மதிடீர்னு? ஆதி, அதுவா, நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். பாரு, அதுக்கான ரீசன் என்னவோ? ஆதி, அது என்னோட பாப்பு குட்டி, எனக்கு கொடுத்த சர்ப்ரைஸ்க்காக தான் ஹாப்பியா இருக்கு குட்டி. பாரு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஹாம்ஸ் சுத்தி ஹக் பண்ணிக்கிறான். ஆதி, அது மட்டும் இல்ல, நம்ம பீச்சுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, என்னோட பாப்பாவும் நார்மல் ஆயிட்டா, சோ அதை அவளை கூட்டிட்டு போலான்னு. பாரு ஹாப்பியா ஆதி சீக்ஸ்ல கிஸ் பண்றா. ஆதி ஸ்மைல். அப்புறம் ரெண்டு பேர் பீச்சுக்கு போய் ஹாப்பியா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. கொஞ்சப்போ பாரு, மாமா மாமா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டா மாமா. ஆதி, சரி இங்க உட்காரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். பாரு, மாமா எனக்கு ரெண்டு. ஆதி கை ஓங்கி அப்படியே போட்டனா, ஒண்ணுதான் ஓகேவா? பாரு, ம். அப்புறம் ஆதி போய் 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வர்றாரு. பாரு, மாமா என்னது? ஆதி ஐஸ்கிரீம் குட்டி இந்தானு ரெண்டையும் பாரு கையில குடுக்குறாரு. பாரு, மாமா அப்ப உங்களுக்கு ஐஸ்கிரீம் வேண்டாமா? ஆதி, ம், நீ தான் வச்சிருக்கியே, நீ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடு, இன்னொன்னு ரெண்டு பேர் ஷேர் பண்ணிக்கலான்னு கண்ணடிக்கிறாரு. வெக்கப்பட்டுட்டு, ம், சரி மாமா. ஆஃப்டர் சம் டைம்ஸ் ரெண்டு பேர் வீட்டுக்கு போறாங்க. தொடரும். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off as friends. I don't really understand myself.